உலகின் தொன்மை வாய்ந்த மொழிகளுள் உயர்வும் சிறப்பும் யாப்பு இலக்கண தத்துவமும் கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியின் வீரியம், ஐஸ்வர்யம், அழகு, பெருமை என பொருள் வளம் கொண்ட ஈடு இணையற்ற ஒரே வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள். உலகத்தில் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்ப்பு கண்ட இலக்கியம் திருக்குறள் என்று சொல்லுகிறார்கள். 21ஆம் நூற்றாண்டில் ஒரு புத்துயிர் பெற்றது போல திருக்குறளுக்கு ஒரு புத்துரை கிடைத்திருக்கிறது. மான்புகழ் வள்ளுவரின் திருக்குறளுக்கு இதுவரை புறம்பொருளும் பூவுலக இன்பங்களும் சார்ந்தே உரைகள் வெளிவந்திருக்கின்றன. தன்னைத்தான் அறிந்து அகம்பொருள் கண்டு மெய்ஞான தீபம் ஏந்தி அமிர்தக் கடலை கடைந்து குறள் அமிர்தத்தை பெற்று அதனை உலகோருக்கு தருவதற்காக திருமுருகனே ஓர் தீந்தமிழ் உரையை இவ்வுலகிற்கு அட்சய பாத்திரமாய் வழங்கியுள்ளார். முருகன் என்பவன் தான் தமிழ் கடவுள். அவனால் தான் தமிழ் மொழி உண்டானது. அந்த முருகனே ஒரு நூலை எழுதினால் எப்படி இருக்குமோ, அல்லது அந்த முருகன் பெயர் கொண்ட கோ திருமுருகன் என்ற ஒரு மெய்ஞானி. 1330 அருங்குறளுக்கும் சித்த வழியிலே திருக்குறள் அமிர்தம் என்கிற ஒரு அருமையான உரையை எழுதி வெளியிடப் போகிறார். குறளில் சொல்லாததை இன்றும் இதற்கு மேல் சொல்ல முடியாது, வருங்காலத்திலும் காலம் உள்ளவரை சொல்ல முடியாது. அத்தகைய பெருமைக்குரிய திருக்குறளை மீண்டும் அதற்கு பொருள் தந்து அதை வடிவமைத்திருக்கிற விதம் மிக சிறப்பாக இருக்கிறது. உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம். உடல், ஜீவன், ஆன்மா, யோக நிலை, முத்தி நிலை என்கின்ற சொற்களை வைத்துக் கொண்டு அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செய்திகளை ஆராய்ந்து அதற்கேற்போர் எழுதியிருக்கிறார். எல்லா குறளும் எப்படி தன்னை அறிந்த மெய்ஞானியர்கள் எப்படி இந்த உலகை பார்ப்பார்கள் என்று இருந்தது. மெய்ப்பொருள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். வள்ளுவரை ஒரு சித்தராக நினைத்து இந்த அருமையான புத்தகத்தை தமிழர்களுக்கு, தமிழ் உலகத்திற்கு திருமுகன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். இந்த புண்ணிய பூமியில் சாதாரண மனிதர்களாக அவதரித்து தன்னை அறிந்து தன்னை உணர்ந்து உருவானவர்களே சித்தர்கள், ஞானியர்கள், யோகிகள், தவசீலர்கள் ஆவர். அவ்வாறு நீங்கள் ஒவ்வொருவரும் மெய்ஞான வாழ்வை அடைவதற்கும் உங்களின் தேடுதலுக்குரிய இறை நூலாகவும் இந்த மெய்ப்பொருள் உரையான குறள் அமிர்தம் எனும் நூல் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மாவினால் அறியப்படும் இறை அனுபவத்தை பற்றி சொல்ல சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? அதற்கு இணையாகத்தான் இந்த குறள் அமிர்தம் என்கிற இந்த புத்தகத்தை அடியேன் படித்த பொழுது உணர்ந்தேன். மேகசின் சைஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் பெரிய அளவிலே திருக்குறள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மிகச்சிறந்த அச்சு கட்டமைப்பு, உயர்ந்த தாள்களில் அச்சிடப்பட்டிருக்கின்றது. தங்க ராக்குகள் போல அது அதனுடைய அமைப்புகள் இருக்கின்றன. நீங்கள் எங்கும் ஊர்வலம் செல்லாமல் உங்களுக்குள்ளே உள்வலம் வரவைத்து உங்களை யாரென்று உணர வைத்து சாதனையாளர்களாக மாற்றும் 133 அதிகாரங்களும் அழகிய ஓவியங்களுடன் மெய்ப்பொருள் விளக்கத்துடன் இந்நூலான குறள் அமிர்தம் உரையாக்கப்பட்டுள்ளது. வரைவின் மகளிர் அப்படின்ற அந்த ஓவியம் வந்து அதற்கு அவ்வளவு ஒரு புனிதத்துவமான ஒரு பெண்ணின் வரைபடத்தை போட்டு சிந்தித்திருப்பது அவருடைய அந்த பெண்கள் பால் வைத்த அந்த மரியாதையை காட்டுகிறது. இது வள்ளுவனே தன்னுடைய ஓலைச்சுவடியில் எழுதியது போன்ற ஒரு வண்ண அமைப்பு. அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த அத்துணை வார்த்தைகளும் கோர்வைகளும் படங்களும் மிக மிக அருமையாக இருக்கிறது. காமத்து பாலை பற்றி விசேஷமாக வித்தியாசமான ஒரு உரை எழுதியிருக்கார். இது அவசியம் தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள், அதாவது தான் மேல்நடைய அடையணும்னு நினைக்கிறவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல். இதனை கையில் தொடும் போதே ஆனந்த ஊற்றெடுக்கும் இந்த குறள் அமிர்தம் ஓர் பொக்கிஷம். இந்த குறள் அமிர்தத்தை நீங்கள் உள்வாங்கினால், நீங்கள் அருந்தினால், நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமும் புண்ணியமும் நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்தற்கரிய அரிதிலும் அரிதான இந்த உலகிற்கு கிடைத்த பெரிய அருமருந்து. கீழடியிலே ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அகழ்வாராய்ச்சியை திருக்குறளை மையப்படுத்தி நடத்தி இருக்கின்றார் நமது ஐயா திருமுருகன் ஐயா அவர்கள். இந்த கைகளிலே இந்த குறள் அமுதத்தை எடுத்து பார்த்தால் கீழே வைப்பதற்கே மனம் தோணாது. உலகமெல்லாம் சென்று உலகில் உள்ள அனைத்து மக்கள், இந்தியர்களுக்கு மட்டுமல்ல பிற நாட்டவர்களும் அறிய வேண்டும்.
மடலைகளும் பாடல்களாகவே பாடும் வகையில் திருக்குறளின் 133 அதிகாரங்களும் குறள் பாடல்கள் வெளிவர இருக்கின்றது. அகர முதல எழுத்தெல்லாம் முதன்முறையாக ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறள் வாழ்த்துப்பா படைக்கப்பட்டுள்ளது. தமிழே குறள் அமிர்தம், இது ஞானத்தின் திறவுகோல். குறள் அமிர்தம், இது உண்மையின் ஊற்றுக்கண். குறள் அமிர்தம், திருக்குறளின் மெய்ப்பொருள். சிங்கத்தின் பாலை தங்க கிண்ணத்தில் வைத்தால்தான் அது எப்போதும் அதே தன்மையோடு இருக்குமா? சிங்கத்தின் பால் திருக்குறள் என்றால் குறள் அமிர்தம் தங்க கிண்ணமாக காட்சி தருகிறது. தங்க கிண்ணத்தில் சிங்கப்பால். இதை படித்தீர்களே யாரால், நீங்கள் ஞானத்தை தேடி இமயமலைக்கு போக வேண்டாம், ஞானத்தை தேடி எந்த சன்னியாசி பின்னணியும் போக வேண்டாம். கற்றவர்களுக்கு, இலக்கியம் பயின்றவர்களுக்கு, ஆன்மீக அறிவு கொண்டவர்களுக்கு, யோக நெறியில் சிறந்தவர்களுக்கு, தவசீலர்களுக்கு, சித்த புருஷர்களுக்கு மட்டுமே எழுதப்பட்ட நூல்னு இதை சொல்லிட முடியாது. எல்லாருக்கும் திருக்குறளை வள்ளுவத்தை பயிலத் தொடங்குகிற எல்லாருக்குமான ஒரு நூலாக உரையாக நமக்கு படைத்திருக்கிறார். இந்த புத்தகம் வள்ளுவன் காலத்திற்கு சென்றதாக நான் உணர்கிறேன். அத்தகைய முறையில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறள் அமிர்தம், முனைவர் திரு கோ திருமுருகன், ஆசிரியர் அவர்கள். நாள் அக்டோபர் 5, இடம் கலைவாணர் அரங்கம், அரசினர் தோட்டம், சென்னை. முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9176564723, 7397394174. உடனே இந்நூலினை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குறள் அமிர்தத்தின் மெய்ப்பொருளை பெற்று வாழ்வை வெற்றியாக்குங்கள்.